ஓம் நம சிவாயம் திருச்சிற்றம்பலம். வணக்கம் நண்பர்களே, நாம் இருக்கக்கூடிய இடம் சேலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற வெண்ணங்கோடி முனியப்பன் கோயிலில் இருக்கிறோம். இப்போ நாம் நேராக பாலமலை போகிற போகிறோம். அவரோட அருளால் விரைவில் நம் வெண்ணங்கோடி முனியப்பனோட வரலாறுகள், இங்கே நீங்கள் நேர்த்திகடன் வைத்தால் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த முனியப்பன். இவர்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா 100% நிறைவேறும். ஏன்னா சேலத்தில் இந்த ஒரு மைய பகுதியில், அதே மாதிரி இந்த பெங்களூர் நெடுஞ்சாலையில் அமையப்பெற்ற ஒரு திருத்தலம் வெண்ணங்கோடி முனியப்பன். பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த வெண்ணங்கொடி வந்து பார்த்திங்கன்னா எக்காலத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வாடனதே கிடையாது. எந்த வெயில், மிகப்பெரிய வெயில் வந்தால் கூட அந்த பசுமை நிறைந்தே இருக்கக்கூடிய இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கனரக வாகன ஆகட்டும், சின்ன ஒரு டூ வீலர் வச்சுருக்கும் கூட, இருசக்கர வாகன ஆகட்டும், இங்கே வந்து எலுமிச்சிப்பழம் வெள்ளிக்கிழமை அமாவாசை வைத்து வழிபாடு செஞ்சுட்டு போவாங்க. வாகனம், புது வாகனம் வாங்கினாலும் சரி, இதுவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பொம்மைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வேண்டுதல் வச்சு, ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டது அந்த மாதிரி வேண்டுதல் வச்சு நடந்து வச்சுருக்கக்கூடியது. இங்கே தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முனியப்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடு கோழி பலியிட்டுகிட்டே இருப்பாங்க பக்தர்கள். அவங்கள நேர்த்தி கடன் செலுத்துறதுக்கு ஒரு அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலை பற்றி, இவரோட வரலாறை பற்றி நிறைய விஷயங்கள் வரக்கூடிய வீடியோவில் வர இருக்குது. நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்ணங்கோடி முனியப்பனோட அருளால் அவரோட துணையோட இப்போ வந்து பாலமலைக்கு போகிறோம். இந்த பாலமலை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பிரதிஷ்டப்பட்டது. அங்கே வந்து சித்தேஸ்வரர் அங்கே வீற்றிருக்கிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் மலை பயணே இருக்குது. கீழே இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீப்பில் தான் போகணும். ஜீப்பில் போயிட்டு அந்த மலை கிராமத்தில் அந்த ஜீப்பை நிறுத்திட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் அந்த மலைக்கு நம்ம செல்ல இருக்கிறோம். அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அறிவகை மூலிகை இருக்குது, நிறைய பழங்குடி மக்கள்கள் இன்னும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதுக்கு நம்ம போக போக அதை பற்றி நிறைய பார்க்கலாம். ஐயாவோட அருளால் நம்ம வாங்க பாலமலையில் சந்திப்போம். பாலமலையை நோக்கி நம்ம பயணம் ஆரம்பமாயிடுச்சு. இப்போ நாம் மேட்டூர் வழியாக பாலமலை போயிட்டுருக்குறோம். மேட்டூர்லிருந்து அம்மாப்பேட்டை போகும் வழியில் குருவர் ரெட்டியூர் என்கிற பகுதியில் தான் இந்த பாலமலை அமைஞ்சிருக்கு. இந்த பாலமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வழி இருக்குது. ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்கனால மேட்டூருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாப்பேட்டை போகும் வழியில் குருவரெட்டியூர் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கு அருகாமையில் தான் பாலமலை இருக்குது. இப்போ நம்ம அடிவாரத்தில் இருக்கிறோம். இங்கெல்லாம் பாருங்கள் ஜீப்பு நிறையா இருக்கும். இந்த ஜீப் மூலிமா தான் நம்ம போகும் வழியில் நம்ம பாலமலைக்கு சிறிது தூரத்துக்கு முன்னாடி நிறுத்திடுவாங்க அந்த மலை அடிவாரத்தில், மலை ஏறுற இடத்துல. அதை தான் பார்த்துட்ருக்குறோம். இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான மலை தரிசனத்துக்கு வந்திருக்கிறோம், பாலமலைக்கு. இந்த பாலமலை அடிவாரத்தில் நாம் ஒரு இடத்துல இருக்கிறோம். அந்த அடிவாரத்தில் ஐயா இருக்கார். இந்த இங்கேருந்து பாலமலைக்கு எவ்வளோ தூரம், இதோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஐயா, இது என்ன ஊர்? இது கண்ணப்பள்ளி கிராமம், பிகே புதூர், சித்தேஸ்வரன் கோவில். அதாவது அந்த இரளங்காலத்திலேயே வந்து இந்த தெய்வம் வந்து உருவானது. இரளங்காலத்திலேயே தெய்வங்கள் வந்து உருவானது. மகாகிருஷ்ணன், ஈஸ்வரன், லட்சுமி இவங்களை வந்து அங்கேயே உற்பத்தியானது. இது யாரும் மனிதனாக வைக்கவில்லை. அந்த தெய்வத்தை இதுவரை மக்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். சரி, இங்கிருந்து எவ்வளோ தூரம் மலைக்கு? அதாவது இங்கிருந்து மலைக்கு வந்து மொத்தம் 15 கிலோமீட்டர், கோபுரத்துலேருந்து கோபுரம் வரைக்கும். சரி, இப்போ இங்கிருந்து நம்ம ஜீப்பில் தான் போகும். ஜீப்பில் போகிறது வந்து 11 கிலோமீட்டர். மாசம் இப்ப இந்த ஒரு 6 மாசமா தான் கொஞ்சம் இழப்பு எடுக்குன்னு போல. அப்பயும் கடைசி தேதிக்கு ஒரு முறை போவேன், சித்திர கடைசி தேதிக்கு ஒரு முறை போவேன். இந்த ரெண்டு தான் சீசனு. அப்புறம் மக்கள் இப்போ வந்து நிறைய போய்கொண்டு வந்து கொண்டு இருக்காங்க. அது எந்த குறையும் இல்லை. இந்த 1.5 ஆண்டு காலமாக பிரட்டாச்சியில் வந்து தான் கூட்டம் அதிகம், சித்திரையில் கூட்டம் அதிகம். இம்மா மற்ற வகையிலும் அமாவாசை மதியம் இப்படி சனி ஞாயிறு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையெல்லாம் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக போவோம். சரி, மேலே ஏதாவது கடைகள்லாம் இருக்கா? ஆ, கடை இருக்கலாம். இந்த சீசனுக்கு மட்டும் கடை இருக்கும் வச்சுருப்பாங்க. சந்தோஷம். பேர்? பேர், என் பேர் செல்லாண்டி. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம்.
இப்போது நாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலமலை பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஜீப்பிலிருந்து இப்போ நாம் ஒரு 11 கிலோமீட்டர் போக போகிறோம் பாலமலைக்கு. அந்த 11 கிலோமீட்டர் போயிட்டு அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து தான் அந்த மலையை ஏறணும். சுயம்பா உருவாகின சித்தேஸ்வரர் தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம கிளம்பிட்டுருக்குறோம். இப்போ ஜீப் பயணம், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் ஜீப்பிலலாம் ஏறிக்கிட்டாங்க. எல்லாம் பாருங்கள், எல்லாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஜீப்பில் பயணம். எல்லாம் சித்தேஸ்வரரோட துணையால், சிவபெருமானோட ஆசியால், விஷ்ணு பகவானோட ஆசியால் பரிபூர்ணமாக இந்த பயணம் அணியணும். இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீப் டிரைவர், பாலமலையில் இருக்கக்கூடிய ஜீப் டிரைவர், இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலமலைக்கு இங்கேருந்து நமக்கு அந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதி மலை வரைக்கும் இவர் தான் நமக்கு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறார். இந்த போகக்கூடிய அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா கரடுமுரடான பாதை. இதில் ஒரு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிவாரம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம், மலை இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம், சேலம் பாராளுமன்ற தொகுதி வருதுன்னு சொல்லியிருந்தார் டிரைவர். அவர் உங்கள் பேருன்னு சொல்லுங்கள் சாமி. பி சிவகுமார். பி சிவகுமார். இவர் பேர் வந்து சிவகுமார், பாலமலையில் இருக்கிறன்னாரு. இவர் தான் நம்மளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 4 ஜீப் போயிடுச்சு. பின்னாடி வந்து அவர் 5வது ஜீப்பு, நம்மளது 6வது ஜீப்பு கிளம்புது. அங்கே ஒரு ஜீப் போகுது பாருங்கள், அங்கே ஒரு ஜீப் போயிட்டுருக்கு, போகலாம். இந்த ஜீப் பயணம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஜீப்பு அதிகமாக இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா வடநாட்டு பக்கம்தான் இந்த ஜீப் அதிகமாக இருக்கும். வடநாட்டு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா காசி, அதே போல் ஹரித்வார், ரிஷிகேஷி ஆகிய பகுதியில் தான் அந்த ஜீப் நிறையா இருக்கும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு வர யாத்திரைகளை நிறைய ஏற்றிட்டு போவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மொத்தம் எத்தனை ஜீப் இருக்குது? 20 ஜீப் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 20 ஜீப் இருக்கான். 20 ஜீப்பில் மக்கள் டெய்லியும் வராங்களா? டெய்லியும் மேலேருந்து போக்குவரத்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. டெய்லி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றுலா பயணிகள் வராங்களா? சுற்றுலா பயணி இப்படி மாதத்துக்கு ஒரு டைம் வருவாங்க. இப்படி கோவில் சீசனுக்கு வருவாங்க, அப்படின்னா வருவாங்க, இடையிலையும் வருவாங்க. இங்கே அதிகமாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா சனி, ஞாயிற் மற்றும் புரட்டாசி மாதம், அமாவாசை, பௌர்ணமி நாளில் வருவாங்களாம். இங்கே அதிகமாக மேலே பாலமலையில் இருக்கிற மக்கள் வந்து போக்குவரத்துக்கு இந்த பாதையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஜீப் பகுதி எங்கெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். மலைப்பாதி கரடுமுடான பாதை ஆரம்பம், இதிலேருந்து ஃபாரஸ்ட்டு எல்லை ஆரம்பம். இந்த பாருங்கள், இந்த பச்சை மஞ்சள் இந்த இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு மலை ஆரம்பம். ஒரு அற்புதமான த்ரில்லிங்கான பயணம். வாங்க, நிறைய விஷயங்கள் போகிற வழியில் நிறைய பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா சித்தேஸ்வரன் சாமி திருக்கோயிலுக்கு போகிறதுக்கு நம்ம அந்த மலை அடிவாரத்தில் வந்திருக்கோம். 14 கிலோமீட்டர் ஜீப் பயணம் மேற்கொண்டு ஈச்சங்காடுங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கேருந்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மலை பயணம் தொடர போகிறோம். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4-5 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. இங்கே வண்டி போகாது, நடந்து தான் போகணும். ஒத்தையடைப்பாதை மாதிரி மலைப்பாதை தான். ஒரு அருமையான இடத்துல சித்தேஸ்வரன் சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்காரு. அவரை தரிசிக்க போகிறோம், வாங்க போகலாம். ஏகப்பட்ட பேர் வரன்னு சொன்னாங்க, ஆனா வந்ததே இங்க இருக்கிறதான். சித்தேஸ்வரர் தரிசிக்கிறது வந்து பெரிய விஷயம். இதை பத்தி நிறைய படிச்சேன், உறுதி தெரிவித்து வந்தேன். இந்த கோயில் வச்சுட்டு பாத்தீங்கன்னா அது தானா சுயம்புவா வந்த லிங்கம். இது வந்து மாடு மேய்ச்சிட்டு போயிருக்காங்க. மாடு மேய்ச்சிட்டு போறப்ப ஒவ்வொரு இடத்துல இந்த கிழங்கு நோண்டி எடுப்பாங்க. கிழங்கு நோண்டி எடுக்கிறப்ப இந்த லிங்கம் வெளிப்பட்டு அந்த அளவு ஒரு அற்புதமான இடத்தை தான் தரிசிக்க போகிறோம். எல்லாத்தோட வாழ்க்கையும் மாற்றக்கூடிய இடம்னு சொல்லி சொன்னார். எல்லாரும் நன்மையோட எல்லா பயணம் கிடைக்கணும். ஓம் நமஃ ஓம் நமஃ சிவாய ஓம் நமஃ சிவாய ஓம் நமஃ சிவாய ஓம் நமஃ சிவாய.
ஒரு சிறப்பான பயணத்தில் மலை அடிவாரத்தில் நம்ம ஏறக்கூடிய இருக்கிறதுல ஈசன் காடுங்கிற இடத்துல தான் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் பாருங்கள் அருமையான சுக்கு காப்பி சூப்பரான வந்து பார்த்திங்கன்னா விரவு அடுப்பில் பஜ்ஜி சாப்பிட்டுட்ருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மல்லிகா பாட்டி இங்கே வந்து ரொம்ப வருஷமாக அங்கே கடை வச்சுருக்காங்களாம், மலை மேலே வச்சுருந்தாங்களாம். இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் மக்கள் போகிற மக்கள் சாப்பிட்டு நல்லா தெம்பாக மலை ஏறுறதுக்கோசரம் கீழே கடை வச்சுருக்காங்க. நல்லா இயற்கை சித்தர்கள் சொன்ன முறையில் சுக்கு காப்பி அற்புதமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மலைக்கு வரவங்க கட்டாயம் இங்கே வாங்க, வந்து சாப்பிட்டு அழகாக சித்தேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஆரம்பிச்சிட்டோம், எல்லாம் மலை ஈசன் துணையால் மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த மலை வந்து ரொம்ப செங்குத்தான மலைன்னு சொல்கிறாங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு குச்சி வச்சு ஸ்டிக்கு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு உத்தமம்னு சொல்கிறாங்க இருக்கிற மக்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சி வச்சுக்கிட்டோம், அழகான இது போயிட்டுருக்கோம். அப்படியே பாருங்கள் இந்த மலையோட அழகு அற்புதமாக இருக்குது பாருங்கள். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள்லாம் நடந்து வந்துட்டுருக்காங்க. எல்லாம் வல்ல ஈசன் துணையோடு மலை ஏறலாம். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழு மலை ஏறல, ஒரு கால்வாசி மலை தான் ஏறி இருக்கிறோம். ஏறுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமாக ஒரு குடில் அமைச்சிட்ருக்காங்க இங்கே இருக்கிற மக்கள், மலைவாழ் மக்கள். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய அந்த மலைக்கு ஏறுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டீ மற்றது வந்து சுக்கு காப்பி போடுறதுக்கும் ஏதாவது பலகாரங்கள் போட்டு மலையேற மக்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு தற்காலிக் கடை இவ்வளோ அற்புதமாக பாருங்கள் கட்டியிருக்கிறாங்க. பிரமாதமாக ஒரு இயற்கையான முறையில் இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு கயிறு உபயோகப்படுத்தாமல் இங்கே இருக்கிற குச்சிகளே வந்து பார்த்திங்கன்னா நாரை வச்சு அழகாக வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க. ஏன்னா மலை வந்தால் உட்காடுறதுக்கு, ரெண்டாவது வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இறைப்பாரி ஒரு சுக்கு காப்பி ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு போகிறதுக்காக உருவாகியிருக்காங்க. பாருங்கள் நம்ம போகிற வழியில் இதெல்லாம் நம்ம கிராமத்து வாழ்க்கையோ நகர வாழ்க்கையோ இல்லாமல் ஒரு மலைவாழ் மக்கள் வாழ்க்கையில் தான் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்க முடியும். ஒரு அருமையான சூழ்நிலை பாருங்கள் மக்களே, இந்த நிகழ்ச்சி பார்த்துட்ருக்குங்க. இது மாதிரி மலைவாழ் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய சித்தர்கள் கோயில்கள், பழைய பழம்பெரும் பழங்காலத்து அரிய பொக்கிஷமான இருக்கக்கூடிய கோயில்களை பற்றி பல ரகசியங்களும் மலைகள் பற்றி பல ரகசியங்களும் நிறைய கொடுக்க இருக்கிறோம். வரலாற்று சிற்பமிக்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப வரலாற்று சிற்பமிட்ட நிகழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அந்தளவு ஒரு பழங்காலத்து விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு காட்ட போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம மலை ஏறிக்கிட்டுருக்குறோம். ஏற வரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் பக்கமாக வந்தால் இந்த மாதிரி பாலி இருக்குது. பாருங்கள் தண்ணி எப்பயும் வற்றாத தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வரவங்க வந்து பார்த்திங்கன்னா வழியில் நைட்டில் வந்தாலும் காலையில் வந்தாலும் இங்கே சமைச்சு சாப்பிட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க இங்கே இந்த ஊர் மக்கள். பாருங்கள் இந்த பாலி, இங்கே ஒரு பாலி, இங்கே இந்த பாலி இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மலை பெயரப்ப இந்த தண்ணி வந்து அதிகமாகுமா பாருங்கள்.
இப்போ நாம் வந்து பாதிமலை ஏறிட்டோம். இந்த பாதிமலை ஏறணுன்னே இந்த இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா பாலமலை சித்தேஸ்வரர் சாமி மலை ஏறுற இடத்துல இருக்கக்கூடிய அந்த விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணுறோம். இவரை தரிசனம் பண்ணி இவர் வழித்துணை விநாயகர், இவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய விநாயகரோட ஆசியோடு இப்போ நம்ம மலை ஏற போகிறோம். பாருங்கள் அந்த மலை அங்கே இருக்குது, இங்கே தான் மலை, அந்த மரத்துக்கு பின்னாடி தான் மலை. வழி இப்படிக்குது, காட்டு வழி தலையாக போக போகிறோம். கணபதியை வழிபாடு செஞ்சு விட்டு எங்கள் பயணத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த பயணம் மிகவும் சிரமமாக இருக்கும்னு சொல்லி கூட வந்த ஏற்கனவே பழக்கப்பட்ட அன்பர்கள் சொன்னாங்க. ரொம்ப செங்குத்தாக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால செப்பல்லாம் கழட்டி வச்சுட்டு போகிறது ரொம்ப உத்தமம்னு சொன்னாங்க. அதனால் எங்கள் பயணத்தை ஆரம்பித்து போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா வன விலங்குகளில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா இங்கே குரங்குகள் நிறையா இருக்குது, அதே போல் கரடி நிறையா இருக்குது. இரவு வேளையில் வரும்போது பாதுகாப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு மலையை ஏறி கொண்டு இருக்கிறோம். அற்புதமான ரம்மியமான காட்சிகளை பார்த்துட்ருக்கீங்க. வாங்க பாலமலை சித்தேஸ்வரரை தரிசிக்க போகலாம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எண்ணாட்ட வர்க்கம் இறைவா போற்றி, அரகர மகாதேவ், எல்லாம் வல்ல ஈசன் சிவன் பெருமான் எங்கும் இருப்பார், எதிலும் நிறைந்திருப்பார் என்பதற்கு இந்த பாலமலை ஒரு உதாரணம். பாருங்கள், சுத்திய மலை, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாதேஸ்வர மலை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்தியமங்கலம் ஈரோடு, இந்த பக்கம் தொடர்ச்சி மலை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம், இது நடு சென்ட்ரலில் இந்த பாலமலை. பாருங்கள் அந்த காட்சி, கண்கொள்ளா காட்சி. கீழே அடிமட்டத்திலேருந்து 5000 அடி உயரத்தில் பாலமலையில் வீட்டு இருக்கிற சித்தேஸ்வர பெருமான் அவரோட மலையில் தான் நம்ம இன்றைக்கி பயணம் செஞ்சிட்ருக்குறோம். ஒரு அற்புதமான ஒரு காணொளியாக இந்த பாலமலையை பற்றி கொடுக்கணும் அப்படின்னு ஈசன் உத்தரவு பிரகாரம் பாலமலை சித்தேஸ்வரனோட தரிசனத்தை காட்ட இருக்கிறோம். எல்லாரும் இந்த சேனலை பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது முழுக்க முழுக்க உங்களுக்கான சேனல். இது சித்தர்களை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி பல அரிய தகவல்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். அங்கே பாருங்கள், நம்ம கோயிலை நெருங்கிட்டோம். அங்கே பாருங்கள் சித்தேஸ்வர மலை கோயில் தெரியுது பாருங்கள். தான் இந்த ஒரு மலை ஏறினா அங்கே மலைக்கு போயிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு நேராக அந்த மரம் இருக்கும். இது நேர்த்தி கடன், வேண்டுதல் வச்சு கட்டக்கூடிய இடம். நம்ம ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சு இதை கட்டினா அந்த வேண்டுதல் நிறைவேறணும் ஐதீகம். நம்ம முன்னோர்கள் வழி வழியாக அதை பண்ணிட்டு வராங்க. நான் இப்போ என்ன வேண்டுதல் வச்சு கட்ட போகிறேன்னா, நம்மளோட நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவை மையத்துக்கு நிறைய அன்பர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி வந்துட்டுருக்கிறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத பல பேர் இருக்காங்க. அந்த சகோதர சகோதரிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். அதேமாதிரி இந்த நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கிற எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்திர பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. இந்த பாலமலை அருளால் நான் கட்டுறேன். இது நீங்கள் கட்டின மாதிரி வேண்டிக்கிங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிச்சின்னா கட்டாயம் இந்த பாலமலைக்கு வந்து தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கோசரம் நான் பிரார்த்தனை பண்ணி, எல்லாம் வல்ல சித்தேஸ்வரரை நான் பிரார்த்தனை பண்ணி கட்டுறேன். ஓம் நம சிவாயம்.
ஏழு மலை கடந்து நம்ம சித்தேஸ்வரோட ஆலயத்துக்கு வந்துட்டோம். இந்த ஆலயத்தை இப்போ தரிசனம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் கடை இருக்குது. நீங்கள் வரக்கூடிய மக்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு வராதிங்க, அவ்வளோ தூரம் தூக்கிட்டு வராதிங்க. இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வாங்கி அங்கே ஈஸ்வரனுக்கு படைங்க. ஏன்னா இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரயோஜனமாக இருக்கும். கீழே இருந்து மலையில் சுமந்து வந்து இது இயற்கையாக மலையில் கிடைக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறாரு. சிவனுக்கு அர்ப்பணிக்கு பண்ணுறப்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ தூரம் மலை ஏறுறதே உங்களால் சிரமம். சிவனோட அருள் இருந்தால் தான் இந்த மண்ணை மிதிக்க முடியும். இதை பாருங்கள், மும்மூர்த்தி ஸ்தலம். நான் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரப்போ சிவனோட தலம் தான் நினச்சேன். இங்கே மும்மூர்த்திகளும் இருக்கிறாங்க. பெருமாள், சிவபெருமான், பிரம்மா, மூணு பேரும் இருக்கிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா மும்மூர்த்தி ஸ்தலம், மாதேஸ்வரன் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க ஆலயத்துக்குள்ளே செல்லலாம். ஓம் நம சிவாயம் திருச்சிற்றம்பலம். இப்போ நாம் பாலமலை சித்தேஸ்வர ஆலயத்தில் இருக்கிறோம். இப்போ ஆலயத்தில் இப்போ நம்ம எல்லாம் தரிசனம் பண்ணோம், அவரோட தரிசனத்தை பார்த்திங்க. இப்போ நாம் இந்த கோயிலோட வரலாறு, இந்த கோயில் எத்தனை வருஷமாக இருக்குது, இது எப்படி கும்பிட்றாங்க, இது வழி வழியாக வந்துட்டுருக்கிற பூசாரி ஐயா சித்தன் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அவர் பேர் சித்தன். இந்த சித்தேஸ்வர சாமி பேர் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரம்பரையாக விஷ்ணு வருவாங்க எங்கள் குடும்பத்தில் யாருக்கு, அதனால தான் அந்த பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவர்கிட்ட அந்த கோயிலோட வரலாறு என்ன ஏதுன்னு கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த கோயிலை பற்றி, இந்த கோயிலினுடைய நிர்வாகம் அப்படின்னு சொன்னால், இந்த கோயில் எப்படி வரலாறுல இது அந்த காலத்துலேருந்து எத்தனை தலைகட்டு முறைன்னு சொல்ல முடியாது நான். ஆனால் எனக்கு எதை சொல்லிருக்கிறத பெரியவங்க கொஞ்சம் சொல்லியிருக்கிறத ஒரு இதை கொஞ்சம் தெரியும். அதனால வந்து இந்த கோயில் வந்து நாங்கள் இந்த சாமியை நான் கண்டுபிடிச்சது நாங்களல்ல, இந்த சாமியை கண்டுபிடிச்சதை வந்து இரளம் அப்படிங்கிற ஒரு ஜாதி அவங்க தான் இந்த சாமியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு மேலிட்டு நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவன் சாமியை வந்து எடுத்து கொடுத்து எப்படின்னு சொன்னால், அந்த சாமி என்ன குற்றமாக பண்ணானோ என்ன செய்தானோ தெரியாது. அவன் எங்கள் தாத்தா வந்து சங்கூர் அவருடைய வாத்தியம், அந்த சங்கு வாத்தியம் பண்ணிகிட்ருக்க இந்த கோயிலை வச்சுக்கப்போ நான் அந்த கோயிலை நான் விட்டுட்டு போகிறேன், நான் இந்த கோயிலை வச்சு நான் நிர்வாகம் பண்ண முடியும்னு சொல்கிற போது எங்கள் தாத்தா வந்து அந்த கோயில் சரி நீ சும்மா நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு சத்திய வாக்கு வேணும், அந்த சத்தியப்படி நடந்தால் நான் அந்த கோயிலை நான் நிர்வாகத்தை செய்கிறேன் அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறதுக்கு ஒரு பேனல்ட்டு இவங்க வந்து மறுபடியும் அடுத்த வாரத்தில் பூஜை செய்கிற போது அந்த தாத்தா வந்து தலைவாழை இலையை வச்சு அதில் அந்த நாக்கை அறுத்து வச்சு தவம் செஞ்சிட்டு இருந்தார் இருந்தாராம். அப்படி செஞ்சுட்டு இருக்கிற போது இவங்க வந்து சரி இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுக்கு தீர்த்தம் திருநீர் போடுற போது அந்த நாக்கு போயிடுச்சாமா, அந்த ஒட்டிக்கிச்சு ஒட்டிக்கிச்சாமா. அப்போ வந்து அந்தனுடைய ஜாதியை இந்த சாமியை கண்டுபிடிச்சவன் சரி இந்த கோயிலில் வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போயிட்டான். ஆமாம், இதுதான் எங்களுடைய இது சொல்லியிருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த கோயிலுடைய நிர்வாகத்தில் வந்து புரட்டாசி சித்திர மாசி சிவன்ராத்திரி இந்த மூணு இதுலேயும் வந்து நல்ல சிறப்பாக இந்த பண்டிகை நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் இப்போ சித்ரா புரட்டாசின்னு சொன்னால் ஆனால் லட்சக்கணக்கான ஜனங்கள் வர்றாங்க, அந்த சாமியை தரிசனம் பண்ணுறாங்க. ஆமாம்,
கிடைக்கும். இங்க இரவு எல்லாம் தங்க விடுறாங்களா? ஆ, தங்கலாம் தங்கலாம். அது எப்ப? பௌர்ணமி நாள்ல, அமாவாசை நாள்? அது எப்ப வேணாலும் தங்கலாம். இங்க ஆளுங்க இருப்பாங்களா? ஆளுங்க இருக்க மாட்டாங்க. சனி சனிக்கிழமை இருப்பாங்க, அமாவாசையில் இருப்பாங்க, பௌர்ணமிலையும் இருப்பாங்க. அதுக்கு அந்த பிறகு இடையிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் வரவங்க எதை தங்கிக்கிறதுனா பாரு, இங்கே சும்மா இருக்குது, இதை நீக்கிட்டு இங்கே தங்கிக்கலாம். ம், இந்த கோயிலோட சிறப்பு ஐயா சொன்னார் பாருங்க, ஒரு அற்புதமான சிறப்பு. இது வந்து இருளர் அப்படிங்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தான் இந்த கோயிலை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி இந்த கோயில் தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை கிராமத்தில் வசிக்கக்கூடிய இந்த இருளர் மக்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடு மேய்ச்சிட்டு மாடு மேய்ச்சிடுவாங்க. ரெண்டாவது இந்த குச்சி குலங்கு பறிக்கிற பழக்கம் எங்களுக்கு அதிகம். அப்படி வந்து இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு பறிக்கிறதுக்கு இந்த கடப்பாறை வச்சு நோண்டி இருக்கிறாங்க. நோண்டினப்போ இந்த சிவபெருமான் தோன்றதாக இந்த புராணங்களில் சொல்கிறாங்க இந்த கோயிலோட வரலாறு. அதுக்கப்புறம் இந்த சாமியை வந்து அவங்களால் பூஜை பண்ண முடியல, பராமரிக்க முடியலன்னு சொல்லி ஐயாவோட தாத்தா கிட்டே ஒப்படைக்கிறாங்க. அந்த ஐயா என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு சாதாரணமாக சொன்னால் நான் வந்து எடுத்து பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நாக்கை அறுத்து ஒரு தலைவாழையெல்லாம் அவருக்கு வச்சிருவேன், வச்சுட்டு அதை நான் தவம் பண்ணி அந்த நாக்கு என்னை சேர்ந்தால் தான் நான் இதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பூஜை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த சாமியோட சக்தி பாருங்கள், தன் நாக்கை அறுத்து அந்த சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை இலையில வச்சு படைச்சி தியானம் பண்ணியிருக்காரு. இறைவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாக்கு தானாக அவர் உடம்பு நாக்கில் வந்து பொருந்தி அவருக்கு பழைய மாதிரி பேச்சு வந்திருக்கு. அந்தளவு ஒரு சக்தி வாய்ந்த இடம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வரணும், வழிபாடு பண்ணணும். அதுக்கு தான் இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு இவ்வளோ நிகழ்ச்சியை காட்டுறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏழு மலை, இந்த ஏழு மலையை வந்து பார்த்திங்கன்னா தாண்டி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தோம். ஏன்னா நாங்கள் புதுசாக வரோம். இப்போ ஐயாலாம் வந்து ரெகுலராக வரனால எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து பழகி போயிடும். நாங்கள் புதுசாக வரப்போ ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தோம். ஆனால் ஒரு அற்புதமான வைப்ரேஷன் இங்கே இருக்குது. இப்போ நான் வந்து பல இடத்துக்கு போயிடுவேன், காசி, ரிஷிகேஷி, இமயமலை அடிவாரம் வரைக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். அங்கெல்லாம் இல்லாத ஒரு ஆனந்தம் இந்த மலையில் இப்போ நம்ம இருக்கிறப்ப கிடைக்குது. பாருங்கள், சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா மேகம் மூட்டம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்டூர் டேமு, அதே மாதிரி அந்த வாய்க்கால் தண்ணி போகிறது, இந்த பக்கம் மாதேஸ்வர மலை, இந்த பக்கம் ஈரோடு மாவட்டம், அந்த இது சுற்றியும் இருக்குது. இது இன்னொன்று சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் எல்லையில் பாலமலம் சேலம் மாவட்டத்தில் இருக்குது. ஏன்னா இதை பார்த்துட்ருக்கிற நிறைய அதிகாரிகள் பார்ப்பீங்க. இந்த கோயிலோட வளர்ச்சி மேலும் மேலும் வளர்கிறதுக்கு கிராமத்துக்கு பல ரோடு வசதி கொடுத்து, இந்த கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வரத்துக்கு அதிகாரிகள், இதை பார்த்துட்ருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நடக்கும் பாருங்கள், நான் பேசிகிட்டே இருக்கிறப்ப மணி நடக்குது, அடிக்குது. எல்லாம் வல்ல சித்தன் ஆசியால், சித்தேஸ்வரன் ஆசியால் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய மக்கள் நல்ல இந்த பாதைகள்லாம் சீரமைச்சு வர்றதுக்கு உதவிடன்னு வேண்டுகிறேன். ஓம் நமசிவாயம். திருச்சிற்றம்பலம். நம்ம கீழே பாலமலை ஏறதுக்கு முன்னாடி அந்த அடிவாரத்திலிருந்து நம்ம நிறைய தகவல்களை பரிமாற்றம் பண்ணிகிட்டு வந்தோம். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன். கோயிலில் வந்து அந்த கோயிலோட வரலாறை பற்றி எல்லாம் சொன்னேன். இந்த கோயிலுக்கு எந்தெந்த நாள் வந்தால் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை வர்றது ரொம்ப சிறப்புங்கிறாங்க. அதே போல் அமாவாசை பௌர்ணமி வர்றது ரொம்ப சிறப்பு. சனி ஞாயிறு ரெண்டு நாள்லையும் இங்கே வந்து பூசை அறிப்பார். மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் வெளியே வந்து தான் சாமி கும்பிட்டுட்டு போகணும்.
இங்கே சனி ஞாயிறு வந்தீங்கன்னா இங்கே கடை இருக்குது, பக்கத்தில் சுக்கு காப்பி, சூடாக வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி, அதுமாரி குழந்தைங்களுக்கு அந்த டாலர் இது மாதிரிலாம் விற்கிறாங்க, லட்டு விற்கிறாங்க இந்த இடத்துல, இந்த மலை மேலே வந்து இதெல்லாம் வாங்கி நீங்கள் பயன்பாட்டு பண்ணிக்கங்க, சித்தர்கள் ஆட்சி பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த சித்தேஸ்வரனோட வரலாறு நான் சொன்னேன், இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் கீழே இருக்கிற கூட அந்த இதில் இதோட வரலாறுலாம் போட்டிருக்கோம், படித்து பாருங்கள். அதே மாதிரி இந்த சேனலை மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறோம். சித்தர்களோட அருள் உலகெங்கும் நிரம்பி இருக்குது. அந்த சித்தர்களோட அருளை நாம் எப்படி பெற வேண்டும், எந்த மாதிரி பெற வேண்டும், நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்ம வந்து என்ன தான் சாமி கும்பிட்டாலும் அந்த அருள் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டோமா அது 100% கிடைக்காது, 10% கிடைக்கும். இந்த மாதிரி ஆலயத்துக்கு வரணும். அதனால தான் இறைவன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மலையிலையும் ஒவ்வொரு குன்றுகளையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஆலயம் அமைச்சு வச்சுருக்காங்க. அந்த ஆலயத்தில் வந்தீங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷனை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உணரலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நேராக சாமி கும்பிட்டு உடனே மலையை விட்டு வீட்டுக்கு போகணும்லாம் இருக்கக்கூடாது. வந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து மனதார உங்கள் வேண்டுதல் என்ன இருக்கோ அப்படியே ஒரு தியானத்தின் மூலியமாகவும் இந்த இடத்துல உட்காந்து வேண்டிங்கன்னா 100% கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது. இந்த சித்தேஸ்வரன் திருக்கோயில் நம்ம ஈரோடு சேலம் மாவட்ட எல்லையில் அற்புதமாக அமையப்பட்டிருக்கு. எல்லோரும் வாங்க, இந்த சித்தேஸ்வரன் ஆட்சி பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஓம் நம சிவாயம். திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் பரிபூர்ணம். பாலமலை சித்தேஸ்வரர் திருவருளால் இப்போ நம்ம பயணம் பாலமலை சித்தேஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு 5000 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய சித்தேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. எல்லாம் வல்ல சித்தர்கள் ஆசி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க அனைத்து அன்பர்களும் கிடைக்கட்டும். இந்த பாலமலைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா இதற்கு எப்படி பயணம், இதற்கு நீங்கள் போகிற செலவு என்ன, எளிமையான முறையில் குறிப்புகளை கீழே இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். இந்த பாலமலையை பற்றி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம், இதை பற்றி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட தகவலை நம்ம கொடுக்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஓம் நம சிவாயம். திருச்சிற்றம்பலம்.